வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாம் பேச போகின்றோம் என்ன அப்படி சொல்லி சொன்னால், ராஜபக்ச சகோதரர்களின் குடியுரிமைக்கு ஆபத்து என்ற ரீதியில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இலங்கை கிரிக்கெட் அணியின் தொடர் தோல்விகள், அதில் இருக்கும் அரசியல் என்ன அப்படி சொல்லி அவைகள் போன்ற பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள போன்றும் அவைகளுக்காக ராம்கிருஷ்ணனை இணைத்துக் கொள்ள போன்றும். வணக்கம் ராம். வணக்கம் சுதர்ஷினி, வணக்கம் நேர்களே. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை இந்த பொழுதில் சந்திப்பதில் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவதாக ராஜபக்ச சகோதரர்களின் குடியுரிமைக்கு வந்து ஆபத்து அப்படி சொல்லி செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது, அதை பற்றி குறிப்பிடுங்கள். ஆமாம், அதாவது குடியுரிமை இழப்பு குறித்து பலரும் தகவல்களை வெளியிட்டாலும் கூட அது உண்மையில் குடியுரிமையை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லுமா என்பது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. இலங்கையில் பாரதூரமான பல்வேறு குற்றச்சாட்டுகள், போர்க்குற்றங்கள் போன்றவைக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்படுத்தப்படவில்லை. சர்வதேச விசாரணை என்பது தொடர்ந்தும் எட்டாக்கனியாக இருக்கின்ற சூழலில் மஹிந்த ராஜபக்ச தரப்புக்கான குடியுரிமை பறிப்பு என்பது தொடர்பாக பலரும் இப்பொழுது ஒரு விவாத பொருளாக அதனை பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் கூட இது குறித்து பேசியிருந்தார்கள். இந்த சூழலில் தான் இப்பொழுது இது பல ஊடகங்களிலும் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் பல வெளிநாடுகள் அவர்களுடைய பயணத்திற்கு தடையை விதித்திருக்கின்றன. இது போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதன் ஊடாக அவர்கள் ஏதாவது விடயத்தை செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இலங்கையினுடைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுடைய கைகளுக்குள் தான் சட்டம் அகப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதல்லது இவ்வாறு அரசுக்கு சார்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான சட்டங்கள் எல்லாம் செல்லுபடியற்றதாக ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். இது போன்ற நிலைதான் கடந்த காலங்களிலும் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த குடியுரிமை பறிப்பு என்ற விடயம் தொடர்பாக பலர் இப்பொழுது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சாத்தியமாகாத விடயமாகத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இவ்வாறு நாடாளுமன்றத்தில் எம்ஏ சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பாக இருக்கலாம், இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பான ஒரு பாரதூரமான தன்மையை ஏனையவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதன் ஊடாக ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டு இலங்கைக்கு ஒரு சுபட்சமான ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட அமைப்பாக அந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சில வேளைகளில் அவை உதவி செய்யும் ஒழிய, ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இவ்வாறான குடியுரிமை பறிப்பு போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான ஒரு விடை என்பது கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருப்பதை தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக இப்பொழுது இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு அவர்களுடைய சகோதரர்கள் ஏற்கனவே இந்த பொருளாதார பின்னடைவுக்கு அவர்கள் தான் காரணம் என்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இப்பொழுது அவர்களுடைய சொத்துக்கள், குறிப்பாக அவர்கள் முறைகேடாக சேர்த்த சொத்துக்கள் பலவற்றையும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் சேர்த்து வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. பல்வேறு நிறுவனங்களில் அவர்கள் முதலிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே கருப்பு பணமாகவும் சரி அல்லது முறைகேடான வழியிலும் சரி இவ்வாறு முதலிட்டப்பட்ட பணத்தை ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு இலங்கை வங்குரோத்து நிலையை அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று நீதிமன்றத்தினாலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை முன்வைக்கலாம். அதாவது இந்த நாட்டினுடைய கட்டமைப்புகளை சீர் செய்வதற்கு இவ்வாறு முறைகேடாக பயன்படுத்திய பணத்தை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து இலங்கையில் கொண்டு சேர்க்க வேண்டும், அது மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நீதிமன்றம் முன்வைக்கலாம். ஏனென்றால் இந்த உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற பொழுது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நட்டகீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அவருடைய இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக எல்லாம் ஆராய்வுகள் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் குறிப்பாக பொதுமக்களிடமேயே அந்த பணத்தை பெற்று மீண்டும் நீதிமன்றத்திற்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததை கூட செய்திகளில் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் இவ்வாறானவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யாமல் தடுப்பதற்கு ஒரு வழி ஏற்படும் என்பதனையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான விடயங்களை செய்வது என்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் இந்த குடியுரிமை பறிப்பு என்ற விடயம் என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சமூக வலைதளங்களில் அதனை பிரபல்யமாக்கி அவர்கள் கூடுதலாக மக்களை பார்வையிட செய்வதற்காக வெளியிடுகின்ற செய்திகளாகத்தான் அவை இருக்கும் என்று நம்புகின்றேன்.
நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக, இலங்கை கிரிக்கெட் அணி வந்து தொடர் தோல்விகளை எடுத்து வந்த நிலையில அது வந்து அரசியலிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதில் ஏதாவது அரசியல் இருக்குமா? நீங்கள் அப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், கிரிக்கெட்டே ஒரு அரசியல், அதே போன்று அரசியலும் ஒரு அரசியல் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த விடயமெல்லாம் அரசியல் நோக்கம் கொண்டதாகத்தான் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு இந்திய தரப்புக்கே சென்றிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் இலங்கை அணியினுடைய கிரிக்கெட் தலைவர் அர்ஜுன ரணதுங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், அமித்ஷா அவர்கள் இலங்கை அரசியலில் தான் ஒரு பிடியை வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் ஒரு ஆயுதமாக கிரிக்கெட்டையும் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் உண்மைத்தன்மை இல்லாமலும் இல்லை. அதே நேரத்தில் முற்றுமுழுதாக இலங்கை கிரிக்கெட் என்பது அனைத்து நியதிகள் நிர்ணயங்களுக்கு அமையத்தான் இடம்பெறுகின்றது, கிரிக்கெட் வீரர் தெரிவில் இருந்து ஏனைய விடயங்களில் அரசியல் இல்லை என்று ஒட்டுமொத்தமாக அதனை தட்டி கழித்து விடவும் முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கின்றது. இந்த சூழலில் தான் ஐசிசி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. இந்த தலையீடுகள் குறித்து நீங்கள் ஒரு உண்மையான விசாரணையை நடத்தி அது தொடர்பாக ஒரு நியாயமான தீர்வை, உங்களிடம் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதனை நிரூபிக்கின்ற பட்சத்தில் அந்த ஐசிசி தடையை மீண்டும் நீக்குவதாக தெரிவித்திருக்கின்ற சூழலில் இதுவும் ஒரு அழுத்தமாகத்தான் பார்க்கலாம். ஆகவே கிரிக்கெட்டை அவர்கள் எவ்வாறு அரசியலுக்குள் கலக்கின்றார்கள், இதில் இருக்கின்ற விடயங்களை எவ்வாறு தலையிட்டு அவர்கள் குழப்புகின்றார்கள் போன்ற விடயங்களை எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வெளியுலகுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய தோல்விகளை தொடர்ந்துதான் இந்த விடயம் என்பது அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பார்க்கலாம். ஆகவே அமித்ஷா இதற்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அமித்ஷாவினுடைய மகன் ஐசில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். பிசிசி என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர் என்ற காரணத்தினால் அவரால் பல்வேறு விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கை கிரிக்கெட்டையும் தங்கள் கைக்குழுக்குள் எடுக்க வேண்டும் என்பதனை இந்தியா விரும்புவதாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்ற சூழலில் இதுவும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடிய சூழல்தான் காணப்படுகின்றது. அடுத்ததாக, இஸ்ரேல் வந்து தங்களால் பிடிக்கப்பட்ட மருத்துவமனை தொடர்பாக 7 நிமிட காணொளியை வெளியிட்டிருக்கிறது. இந்த காணொளியை வெளியிட்டிருப்பதற்கான பின்னணி என்னவாக இருக்கு? ஆமாம், இந்த காணொளி என்பது நிச்சயமாக தங்களிடம் எந்தவித தவறும் இல்லை என்பதனை வெளி உலகுக்கு காட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. காரணம், இந்த வீடியோவை வெளியிட்டு அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 7 நிமிட வீடியோவும் அன்எடிட்டட் வேர்ஷன் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அன்எடிட்டட் வேர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இதில் தாங்கள் இந்த மருத்துவமனைக்குள் சென்ற பொழுது கண்ட காட்சிகளை அப்படியே மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் என்ற ரீதியில் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கின்ற இந்த தகவலில் ஹமாஸ் போராளி குழு இந்த மருத்துவமனையை தங்களுடைய ஒரு தஞ்சம் அடைவதற்கு பயன்படுத்துகின்ற நிலை காணப்படுவதாக தெரிவித்திருப்பதோடு இந்த மருத்துவமனையில் இருந்தும் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதை வெளியுலகுக்கு காட்ட வேண்டும் என்ற ரீதியில் தான் இந்த தகவல் வெளியாகி இருப்பதை பார்க்கலாம். இந்த அன்எடிட்டட் வேஷத்தில் இருக்கின்ற பல விடயங்கள், ஹமாஸ் போராளிகள் அங்கு போரிட்டதாகவும் தாங்கள் அவர்களை கொண்டதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த வீடியோவில் அந்த ஹமாஸ் போராளிகளுடைய உடல்கள் எதையும் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் போருக்கு பயன்படுத்திய AK-47 துப்பாக்கிகள் மற்றும் MRI இயந்திரத்துக்கு பின்னால் இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் அதற்குள் ஹமாஸ் போராளிகள் இருந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பதன் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தாங்கள் இந்த மருத்துவமனை மீது விடாப்பிடியாக தாக்குதலை நடத்தி அதை கைப்பற்றி இருப்பது ஒரு சரியான விடயமே என்பதனை மீண்டும் மீண்டும் உலகுக்கும் உலக நாடுகளுக்கும் காட்டுவதற்கான முயற்சியாக பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களில் உண்மை இல்லாமலும் இல்லை. காரணம் என்னவென்றால், இவ்வாறான ஒரு கடும் போர் சூழல் உருவாகின்ற பொழுது தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் போராளி குழுக்கள் இருப்பது போர் தந்திரோபாயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இந்த மக்களை கேந்திர மையமாக வைத்து தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அதே நேரத்தில் மக்கள் இருக்கின்ற இடம் என்ற காரணத்தினால் இவ்வாறான தாக்குதல்கள் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நினைப்பிலும் அவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்வது உண்டு. அந்த வகையில் தான் ஹமாஸ் போராளிகள் இந்த மருத்துவமனையை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன.
இதனை அறிந்த இஸ்ரேல் தாங்கள் இந்த ஹமாஸை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இந்த மருத்துவமனை ஒரு தடையாக இருக்கக்கூடாது, எத்தனை நோயாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் எத்தனை பேர் உயிரிழந்தாலும் இதனை விடாப்பிடியாக தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்ததையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கலாம். இதில் ஹமாஸ் போராளிகள் கூறுவதிலும் உண்மை இருப்பதை எடுத்து இயம்பக்கூடிய சில விடயங்களும் இருக்கின்றன. அதற்கான ஆதாரமாக பார்க்கலாம். முன்னர் இஸ்ரேல் தரப்பு இந்த ஹமாஸ் போராளிகள் பதுங்கு குழிகளை இந்த மருத்துவமனைக்கு கீழே வைத்திருப்பதாகவும் சுரங்கப்பாதைகள் அங்கிருந்து செல்வதாகவும் தெரிவித்திருந்தன. ஆனால் இந்த காணொளியிலும் சரி அல்லது ஏற்கனவே வெளிவந்த தகவல்களின் அடிப்படையிலும் சரி, அந்த சுரங்கப்பாதை பற்றிய விவரங்களையோ அல்லது அது தொடர்பான ஒரு ஆதாரத்தையோ இஸ்ரேல் தரப்பு வெளியிடாதது ஏனென்ற கேள்வியும் இப்பொழுது கேட்கப்படுவதை பார்க்கலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இரண்டு தரப்பிலும் சில சில பிரச்சனைகள் இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்ற நிலையில் இது ஒரு போர்க்குற்றமாக மாறக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இதை ஒரு ஆதாரமாக பயன்படுத்தி இந்த அன்எடிட்டட் வெர்ஷனை வெளியிட்டிருப்பதன் ஊடாக தங்கள் பக்கம் நியாயம் இருப்பதை இஸ்ரேல் வெளியுலகத்துக்கு காட்டுவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை நம்பி இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பு இந்த விடயத்தை மறுத்து வருகின்றது. ஆனால் ஹமாஸ் தரப்பில் இருந்து இது தொடர்பான ஆதாரங்களை வெளியிடக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லாததும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் உலகத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலியாக பார்க்கலாம். இவருக்கு மேலான ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த தலைவர் வந்து இஸ்மாயில் கனியவினுடைய வீட்டை தாக்கியுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய படைகள் தெரிவித்திருக்கின்றன. இதன் மூலம் ஹமாஸ் அழிந்து விட்டது அப்படி சொல்லி நாங்கள் நினைக்கலாமா என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், தலைவரை அழிப்பதன் ஊடாக ஒரு போராட்ட இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நினைப்பவர்கள் அதில் தோற்றுப்போன விடயங்கள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் ஏராளமான ஆயிரக்கணக்கான போராளிகள் இப்பொழுதும் தொடர்ந்தும் ஹமாஸ் தரப்பில் இருக்கின்றார்கள். அதோடு வெளிநாடுகளிலும் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்ற சூழலில், குறிப்பாக இந்த இஸ்மாயில் ஹானி அவர்கள் அந்த வீட்டில் இருந்தாரா என்பது கூட ஒரு கேள்விக்குரியான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் தரப்பு அது தொடர்பான விவரங்களை வெளியிடவில்லை. ஆனால் இந்த ஹமாஸ் போராளிகளுடைய தலைவருடைய வீட்டை தாங்கள் முற்றுமுழுதாக அழித்திருப்பதாகத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இஸ்மாயில் ஹானியா அவர்கள் கட்டாரில் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர் உயிருடன் தான் இருப்பதாகத்தான் பலரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் ஹமாஸை முற்றுமுழுதாக அழித்து விட்டோம் என்று கூறுவது இந்த தருணத்தில் பொருத்தமில்லாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் வசித்த வீடு, அவர்கள் சந்திப்பை மேற்கொள்ளுகின்ற இடத்தை தான் அவர்கள் அழித்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக வான் தாக்குதலின் மூலமாகத்தான் இது அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த தலைவர்களுடைய இருப்பிடத்தையே அழித்து விட்டோம் என்று தெரிவித்திருப்பதன் ஊடாக இந்த போரில் தாங்கள் இப்பொழுது ஓரளவு வெற்றியை பெற்றிருப்போம் என்ற ஒரு விடயத்தை உலக நாடுகளுக்கு காட்ட இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் ஏற்கனவே இந்த போரில் வெற்றி பெறும் என்று எல்லோரும் அனுமானித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான கால நீடிப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருந்தது. ஏனென்றால் ஹமாஸோடு ஒப்பிடுகின்ற பொழுது பல மடங்கு படை பலத்தை கொண்ட ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா பின் அணியில் இருக்கின்றது, இன்னும் சில நாடுகள் இருக்கின்றன. இதைத் தவிர உலகில் ஆயுதங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடு என்ற ரீதியிலும், பல தொழில்நுட்பங்களை தன்னகத்தை வைத்திருக்கின்ற ஒரு நாடு என்ற ரீதியிலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அது ஒரு பலமிக்க சக்தியாகத்தான் இருக்கின்றது. தரவழி போராட்டம் மற்றும் வான்வழி தாக்குதல் என்று பல முனைகளிலும் அது தாக்குதலை நடத்தி இப்பொழுது மருத்துவமனை வளாகத்தையும் கைப்பற்றி இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக இது ஹமாஸுக்கு இப்பொழுது ஒரு சவால் நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் ஹமாஸின் பின்புலத்தில் இருந்த பல நாடுகளும் அதனை கைவிட்டிருக்கின்ற ஒரு சூழலையும் பார்க்கின்ற நிலையில்தான் இப்பொழுது இந்த ஹமாஸினுடைய தலைவருடைய இருப்பிடம் அளிக்கப்பட்ட செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இதனை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய கை மேலோங்கி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போரில் முற்றுமுழுதாக இஸ்ரேல் வென்றுவிட்டதா என்றால் அது இல்லாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. காரணம், இஸ்ரேல் அத்தனை பலஸ்தீன பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் இராணுவ பிரசன்னம் என்பது தொடர்ந்து இருக்கப் போகின்றது என்றும், ஹமாஸ் மீளுருவாக்கம் செய்யப்பட முடியாத நிலையை தாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் பலஸ்தீனர்களை தொடர்ந்து ஒடுக்கக்கூடிய ஒரு நிலையை இட்டுச் செல்கின்றது என்பதனைத்தான் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த அரசியல் தீர்வு என்ற விடயத்திற்கு இஸ்ரேல் செல்லாதது போன்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் வருகின்ற அறிக்கைகளின் ஊடாக வெளியிட்டு வருவதையும் பார்க்கலாம். ஆகவே எதிர்காலத்திலும் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய ஒரு பூமியாகத்தான்
இந்த இஸ்ரேல் ஹமாஸ் என்ற போர் என்று விரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று பார்க்கலாம். முற்றுமுழுதாக இஸ்ரேல் இந்த பகுதிகளை கைப்பற்றினாலும் கூட அவ்வப்போது கெருல்லா தாக்குதல்கள் மற்றும் ஏனைய தாக்குதல்கள் ஹமாஸ் மூலமாக நடத்தப்படும். இதன் மூலமாக தண்டிக்கப்படுபவர்கள் பலஸ்தீனியர்களாக இருக்கப் போகின்றார்கள் என்பது நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கப் போகின்றது. போர் வெற்றி என்பது பெறப்பட்டால் அதற்கான தீர்வும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு நியதியாக இருக்கின்ற பொழுதிலும் இஸ்ரேல் இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்பது தொடர்ந்தும் தாங்கள் பலஸ்தீனர்களுடைய பகுதிகளுக்குள் தங்களுடைய ஆக்கிரமிப்பை செலுத்துவோம் என்ற ரீதியில் தான் காணப்படுகின்றது. நன்றி அந்த தகவலுக்கு. நிறைவு கேள்வியாக, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து சீன ஜனாதிபதியை பற்றி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதிலும் கூட முக்கியமாக அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறார். அதுவும் அவரை சந்தித்ததன் பின்னர் சொல்வதற்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன? ஆமாம், கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஷி ஜின்பிங்கினுடான சந்திப்பு ஒரு மென்மையான போக்கில் இருக்கும் என்றுதான் கூறியிருந்தோம். சர்வதேச ஊடகங்கள் பலவும் அதனை வெளியிட்டிருந்தன. இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதில் பேசப்பட்ட விடயங்கள் தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் பேசப்பட்ட மிக முக்கிய விடயங்களில் யுக்ரைன் ரஷ்ய போர் மற்றும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன விவகாரம், இதனை பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா எடுக்கின்ற முடிவுகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடைய அணுகுமுறை இருந்திருக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது. அதற்கு சீனா சில விடயங்களில் விட்டுக் கொடுப்புகளை செய்தாலும் கூட சில விடயங்களில் தன்னால் நிறைவேற்ற முடியாத பல விடயங்களை அது கூறியிருக்கும். இதன் காரணமாக சீன ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே தன்னிச்சையாக சில முடிவுகளை அவர் எடுக்கின்றார் என்ற ரீதியில் அவருடைய கருத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கலாம் என்று பலரும் ஊகிக்கின்றார்கள். உண்மையில் அவர் கூறிய கருத்து என்னவென்றால், தனியே சர்வாதிகாரி என்ற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி கூறவில்லை. கம்யூனிச நாட்டில் ஒரு சர்வாதிகாரம் மிக்கவராக இந்த ஜப்பானிய மணிக்கவும் சீனா ஜனாதிபதி இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே தாங்கள் நினைத்தவற்றை சாதிக்க முடியாதவராக ஜோ பைடன் இருக்கின்றாரோ ஒரு என்ற எண்ணப்பாட்டை இப்பொழுது இவருடைய இந்த கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக பார்க்கலாம். ஆனால் முன்னர் இருந்த நிலையிலும் பார்க்க சீனாவோடு கைகோர்த்து செல்வதற்கான ஒரு முயற்சியைத்தான் அமெரிக்கா மேற்கொள்கின்றது என்பது மிக உண்மையான விடயம். அந்த வகையில்தான் இருதரப்பு சந்திப்பே நடைபெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த யுக்ரைன் ரஷ்ய போருக்கு ரஷ்யாவுக்கு வழங்குகின்ற ஆதரவுக்கு உடனடியாக அதனை துண்டிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை சீனா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாது என்பதனைத்தான் இதில் பார்க்கலாம். அதே நேரத்தில் சீனா தன் பிடியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான போருக்கு உதவி செய்வதையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதையும் பார்க்கலாம். ஆகவே தங்களுடைய இந்த கோரிக்கைகள் மற்றும் தங்களுடைய இந்த விட்டுக் கொடுப்புகள் இல்லாத தன்மையை தங்களுடைய அரசு அமெரிக்காவோடு எதிர்காலத்தில் மேற்கொள்ள இருக்கின்ற ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய அணுகுமுறைகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்க போகின்றது. அந்த வகையில் தான் அவர் சர்வாதிகாரி என்ற இந்த சொற்பிரயோகத்தை மேற்கொண்டிருப்பதாக பார்க்கலாம். நன்றி ராம், அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.